ஏன் நீங்கள் போய் மனோபாலா கிட்டத்தில் போய் உட்காந்தீங்க? இல்லைம்மா, அவர் சைஸுக்கு ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கஷ்டம். வி டமிலியன்ஸ் நோ, வி வாண்ட் அவர் ஹீரோயின் டு பி சும்மா ஜஸ்ட் சம் கொழுக்கு மொழுக்கு. யூ கேன் கெட் த எக்ஸ்பிளனேஷன் ஆர் த மீனிங் ஆஃப் தட் கொழுக்கு மொழுக் ஃப்ரம் மனோபாலா சார். அவர் ஸ்டைல்லே சொல்கிறேன், இந்த படுறேன், யாராவது உன் மேலே கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டார். திருப்பி என் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன், ஒன்று அதான் பண்ண மாட்டேன். நான் வாடா எப்படி அதுக்கு அது கிடக்குது 2 கிலோமீட்டர் இருந்த கப்பல் எங்கேயாவது ஷாட் வச்சு என்னென்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓரமாக உட்காந்து இப்போ ஒரு பீரை போட வேண்டான்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எங்களுடைய ஆ ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்குன்னா, இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு நமிதாவை இல்லாட்டி அது அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதுக்காக. உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அது இளைஞர்களை, பெண் ரசிகர்களை கவர்வதற்காக. ஆம், எங்களுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா மேடத்தை பற்றி சொல்லணும். பொதுவாக வந்து இன் த சேயிங்ஸ் ஆஃப் இஃப் ஐ வாண்ட் டு கோட் த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, தாப்ஸி இட்ஸ் ஃபார் யூ பிகாஸ் ஐ எம் டாக்கிங் இன் இங்கிலீஷ், இல்லாட்டி நான் தமிழ்லேயே சொல்லிடுவேன் அதை, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசிட்டு போயிருக்கீங்க. பட் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, ஹீ சேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் நியூ, இஃப் இட்ஸ் அ நியூ எஃபர்ட், யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ 3 stages. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் நியூ ஹாவ் டு பாஸ் த்ரூ, கிராஸ் த்ரூ, கிராஸ் அக்ராஸ் 3 stages. ஃபஸ்ட் opposition, second ridicule, and the third acceptance. முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், புதிய முயற்சிகளில் நீ ஈடுபடும் பொழுது முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், பின்பு உன்னை ஏளனம் செய்யும், அதன் பின்பு தொடர்ந்த முயற்சியிலே நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது உன்னை அது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தருக்கு. இவ்வளவு தான் கைத்தட்டா? தேங்க்ஸ். பட் என் அளவுக்கு அவர் வயசாகலை, அவரெல்லாம் 39லேயே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ வாட் இஸ் இப்போ அதை எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்க, முதல்ல 3 அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, அப்போ இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கலாமே, இவங்க ஏதை டைரக்ட் பண்ணாங்க. நாங்கள் அந்த படத்தோட ரிசல்ட்டு சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போது இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ முதலில் ஏளனம், எதிர்ப்பு, ஏளனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேஜை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐஸ்வர்யா மேடம். தாப்ஸி இஸ் அ பக்கா ப்ரொஃபஷ்னல். அவங்கள நான் பார்த்து சில விஷயங்களை அனுமானித்தேன், இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது அனுமானித்தேன். அவங்கள முத முதல்ல வெள்ளாவியில் வச்சது யாருன்னு நான் தான் முதல்ல கிண்டல் பண்ணேன் முதல் படத்தில். அதுக்கப்புறம் ஷி கான் டு ஹைட்ஸ். பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், காலையில் வந்த உடனே அனாவசியமான பேச்சு எதுவும் கிடையாது. ஷி வில் ஜஸ்ட் கெட் ஹர் லைன்ஸ் அண்ட் ஷீல் கோ த்ரூ இட் அண்ட் ஷீல் பை ஹார்ட் இட் அண்ட் ஷீ டசன்ட் வாண்ட் எனி டப்பிங் பீப்புள் டு டப் ஹர் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு டாக் தமிழ் ஆன் ஹர் ஓன். தமிழை நான் கண்டிப்பாக நானே தான் பேசுவேன் என்று அடம் பிடித்த ஒரு வட இந்திய நடிகை தாப்ஸி. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க பிக் பண்ண அவங்க ஆக ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த பொண்ணு இருக்கு, நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு இது போகும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம இப்போ இந்த ஒரு கல்மினேஷன் பாயிண்டில் இருக்கோம், ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் ஒன் ஹிட் இன் ஹிந்தி, பேபின்னு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அக்ஷய்குமாரோட. அதே மாதிரி இங்கே காஞ்சனா 2 செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்குது. ஸோ அது இதுக்கு நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல விரும்புது, அந்த டெடிக்கேஷன், இந்த தொழில் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் ஏன் நீங்கள் போய் மனோபாலா கிட்டத்தில் போய் உட்காந்தீங்க? இல்லைம்மா, அவர் சைஸுக்கு ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கஷ்டம். ஓரளவுக்கு நீங்கள் மெலியலாம், யூ கேன் கெட் ஸ்லிம், பட் நாட் திஸ் ஸ்லிம். டோன்ட் பிகம் லைக் ஹிம் னா, பிகாஸ் வி டமிலியன்ஸ் நோ, வி வாண்ட் அவர் ஹீரோயின் டு பி சும்மா ஜஸ்ட் சம் கொழுக் மொழுக். த ஃபார் தட் கொழுக் மொழுக் யூ கேன் கெட் த எக்ஸ்பிளனேஷன் ஆர் த மீனிங் ஆஃப் தட் கொழுக் மொழுக் ஃப்ரம் மனோபாலா சார், பிகாஸ் அவர் லைஃப்பில் அப்படி ஆக போகிறதே இல்லை அவர்.
அடுத்த 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 போது போதுமான அளவு கிடைச்சிருச்சோ சரி அப்புறம் எங்களுடைய ஆ எஸ்ஏ சூர்யா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பொதுவாக ஐட்டம் நம்பருக்கெல்லாம் ஐட்டம் சாங் ஆடுறதுன்னா ஒரு அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள கூப்பிடுவாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்குன்னா இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க நீ ஆடுறது வந்து இல்லை இல்லை ஒரு 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 நமிதாவை இல்லாட்டி அது அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதற்காக ஆண் இளைஞர்களை கவர்வதற்காக உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அது இளைஞர்களை பெண் ரசிகர்களை கவர்வதற்காக ஆம் அதற்காக எஸ்ஏ உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் அது நல்ல ஒரு டூ நைட்ஸில் அழகாக ஆடி கொடுத்துருக்கீங்க அது சும்மா சொல்லக்கூடாது ஆட்டோவிலேருந்து வெளியே வர்ற அந்த அழகு என்ன அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய கனவு நாயகனாக நீங்கள் மாற போகிறீங்க பொதுவாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ரஜினி சார் ஃபோட்டோவை தான் வச்சுப்பாங்க ஆட்டோவில் ஏன்னா அவர் ரஜினி சார் அந்த ஆட்டோ டிரைவராக வந்ததுலேருந்து அதை வைப்பாங்க இப்போ ரஜினி சார் டாட்டராலேயே நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராகி அதையும் ஆட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய பிஎன்சி க்ரௌடு இல்லை என்ன உங்களுக்கு வந்து ஏ சென்டரில் குஷி நான் உங்கள் படத்தில் ரெண்டு படம் அற்புதமான படம் ரெண்டு வாலி குஷி ரெண்டும் நான் தான் மெயின் காமெடி அப்படி ஒரு யுவர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர் இன்னமும் ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இன்னமும் ஆடியன்ஸுக்கு இருக்குது எஸ்ஏ சூர்யா எப்படா மறுபடியும் டைரக்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணுற க்ரௌடு இருக்குது அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ டைரக்டரே டைரக்டர் மேலே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க மனோபாலா பாருங்கள் அவர் இப்போவே இப்போ பிட்டை போட்டார் அவர் நீங்கள் டைரக்ட் பண்ணால் அவர் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும் அவர் ஏன்னா தமிழ் சினிமாவில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ மனோபாலா எல்லா படத்துலையும் இருக்காரு அது எப்படித்தான் என்ன நேக்கோ என்ன இதோ அது எனக்கு சத்தியமாக பிடிபடல பக்கிரிசாமிக்கே தெரியல சர்டிஃபிகேட் கொடுக்குற பக்கிரிசாமிக்கே தெரியல நம்மளாம் சாதாரண ஆசாமி நமக்கு எப்படி தெரியும் நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன் மனோபாலா சார் எப்படி எல்லாருக்குமே பிடிச்சவராக எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாம் எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன் அதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு அது எல்லோரும் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அவர் சொன்னார் யாராவது என் மேலே கோவப்பட்டால் நீ என்ன பண்ணுவே அவர் ஸ்டைல்லே சொல்கிறேன் இந்த படுறேன் யாராவது உன் மேலே கோவப்பட்டால் நீ என்ன பண்ணுவே நீ அப்படி கேட்டார் திருப்பி என் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன் ஒன்று அதான் பண்ண மாட்டேன் நான் நான் அவன் சைட்லேருந்து என்ன பார்ப்பேன்டா சொன்னீங்களா இல்லையா எப்போ தெரியுமா அவ்வளோ பெரிய ஷிப்பு 13 மாடி ஷிப்பில் போய் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆவாவே அங்கேயும் வேல்ராஜ் கையில் ஆள் இல்லாததுனால வேல்ராஜே எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அங்கிட்டு சுற்றிட்டு லைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ஒரு ஓரமாக நம்ம டைரக்டர் ஒரு சேரை போட்டு உட்காந்துருச்சு எப்படி இவ்வளோ பெரிய ஷிப்பில் நம்ம எப்படி ஷார்ட் வைக்க போகிறோம்னு பேதலித்து அமர்ந்து விட்டார்கள் டைரக்டர் ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டராக இருந்து கூட கொஞ்சமாவது அவங்களுக்காக வருத்தப்பட்டீங்களா வாடா எப்படி அதுக்கு அது கிடக்குது 2 கிலோமீட்டர் இந்த கப்பல் எங்கேயாவது ஷாட் வச்சு என்னென்னு எடுத்துகிட்டு போகிறாங்க ஓரமாக உட்காந்து இப்போ ஒரு பீரை போடுவோம்டான்னு சொன்னீங்களா இல்லையா அதே மாதிரி பீரை போட்டோம் அது வேற விஷயம் ஸோ ஸ்பான்சர் அவர் தான் கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு அவர் ஸ்பான்சர் 5வது நாள் வந்து என்னை பிடிச்சிட்டாரு கேட்டால் கொண்டாந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சுடா நீ வேற இப்படி குடிக்கிறானுங்க அப்படின்ட்டாரு அது அப்படியாச்சா ஸோ அப்போ தான் சொன்னார் நான் என்னமே என் மேலே ஏதாவது குற்றம் சாட்டினார்கள் என்றால் என்ன யாராவது கோவிச்சாங்கன்னா நான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன பார்ப்பேன் அப்போ நிச்சயமாக அவன் கரெக்டாக தெரியுமா அப்புறம் ஏன்டா அவன் கூட நான் சண்டை போட போகிறேன்ட்டாரு இட்ஸ் அ கிரேட் ஃபிலாசபி சார் உங்கள் வெற்றிக்கு அதுதான் மெயின் விஷயம் அதாவது சு சோ இதெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லோரையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்னு இறங்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்குன்ற ஒரு நல்ல கருத்தை அன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் என் அன்பு நண்பன் டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜி இஸ் தி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் உண்மையை சொல்லணும் அவரை வந்து அவரை சில பேர்கிட்ட வந்து எந்த வில்லன்ட்டையாவது ரொம்ப நேரம் உட்காந்து இப்போ அவர் முகத்தையே பார்த்து ரசிக்க முடியுமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் செல்வர்களும் எனக்கும் செல்வர்களுக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது சேஷ்டைகள் அந்த முகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அப்படி இப்படி பண்ணுவார்
முடியெல்லாம் எடுத்து பின்னாடி விடுவார், இந்த ஏரியாவை காலி ஆக்குவார், அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி போடுவார், அப்புறம் இந்த ஏரியாவை ஃபில்அப் பண்ணுவார், அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னால் எடுத்துக்குவார் பாருங்க. டைமு ஒரு டைமு இதுக்கு நாங்கள்லாம் போட்டு சுட்டுலாம் போட்டு அப்படியே வெந்து வேகாமலும் நான் மனோபாலா எல்லாம் அப்படி நின்றுட்டே இருப்போம். ஒரு டைலாக் ஏதாவது சிம்பிளாக ஒரு டைலாக் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்கள் மேடம், அவர் பேசின டைலாக் அவர்கிட்ட கேட்ட சொல்ல மாட்டார். ம், இல்லை நல்லா ஸ்டைலாக ஒன்று, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் இது மாதிரி, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் அப்படின்னா இதான் டைலாக்கு, கரெக்டாக ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் இல்லாட்டி நான் போட்டுருவேன் அப்படின்னு தூக்க வேண்டாம், ஒழுங்காக இருக்கணும் இப்போ இதுக்கு எதுக்கு. ஆனால் அப்படியே அந்த கேரக்டரை உள் வாங்குவார், நேற்று நடித்தது முந்தான நேற்று நடித்தது நாளைக்கு வரப்போகிறது இனி ஃப்யூச்சர் எப்படி போகும் இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்ல வரைக்கும் நான் கௌதம் பிரியானந்த் மனோபாலா எல்லாம் அப்படியே அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அது வரும் கரெக்டாக போட்டுருவேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன் மேஜிக் இருக்குது டேனியல் பாலாஜிக்கு, அது ஒரு மாதிரியாக வரும், அது அவர் ஸ்டைல், அவர் ஒரு மெத்தட் ஆக்டிங், அது நமக்கு வராது. பட் அவங்க பொறுமையாக ஐஸ்வர்யா எடுத்தாங்க, எல்லாருக்கும் நன்றி. இனிமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நல்ல சம்மர் வந்துருச்சு, வெள்ளை காட்டன் ஷர்ட்டு வெள்ளை வேட்டி கட்டினார்னா நிக்கில் முருகன் நல்லா இருப்பார், ஏன்னா அதை பப்ளிக்கில் புடக்குன்னு வேட்டி அவுத்து மாற்ற முடியாது, அதனால் சொல்கிறேன். அதுவும் மாற்றிருக்கீங்களா? ஐயோ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.